Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அவிச்ச முட்டை அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளி வச்சு தான் நம்ம வந்து ஈஸியா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா டைம் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வேண்டாம். அதே மாதிரி எண்ணெய் கூட நம்ம வந்து கம்மியா யூஸ் பண்ணாலே போதும். உடனே வந்து ரெடி பண்ணிரலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் அன்னைக்கு ரெண்டே ரெண்டு முட்டை தான் வச்சு நான் அந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முட்டையை வந்து நல்லா வந்து அவிச்சு எடுத்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க. பவுல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த உள்ளியை வந்து இதில் வந்து போட்டுடலாம். இந்த முட்டையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா துருவியில் வச்சு நல்லா வந்து துருவி எடுத்துக்கிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து ஈவனாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து முட்டையை வந்து துருவி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மல்லிக்கீரை இருந்தால் மல்லிக்கீரை கூட போட்டுக்கிடலாம். என்கிட்ட வந்து மல்லிக்கீரை இல்லை, அதனால் நான் இதில் வந்து போடலை. அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா அதுவும் போட்டால் நல்லா ஃப்ளேவராகிட்ட நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுடுங்க. மஞ்சள் பொடி போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வத்தல் பொடி போட்டுக்கிடலாம். வத்தல் பொடியும் போட்டுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா மிளகா வேணால் மிளகா கூட கட் பண்ணி இதில் வந்து போட்டுக்கிடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகு பொடி போட்டுடுங்க. இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா பவுட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கிடலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் அன்றைக்கி வந்து இது போடலை. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுடுங்க. சால்ட்டு போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு. இப்போ வந்து மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா கடலை மாவு வேணால் கடலை மாவும் போட்டுக்கிடலாம் அதே அளவுக்கு. இப்போ நம்ம வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இது எல்லாமே நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அந்த உள்ளி அந்த ஏன்னா வந்து நமக்கு உள்ளிலே கொஞ்சம் வந்து தண்ணி வரும். அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கான நம்ம வந்து வடைலாம் தட்டுற அளவுக்கு இருக்கும்ல அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை பிசைஞ்சு தான் எடுக்க போகிறோம். தண்ணி வந்து ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்தா நம்ம வந்து பிசையக்கூடாது. நம்ம வந்து முட்டையை வந்து துருவி போட்டிருக்கனால ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம். இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துடுங்க. இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து தட்டி வந்து எடுத்துக்கிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ரொம்ப வந்து எண்ணெய் வந்து நமக்கு ஊற்றணும்னு கூட வேண்டாம். இது வந்து ஷாலோ ஃப்ரை தான். இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாக வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வந்து முட்டையை வந்து துருவி போட்டிருக்கனால அந்த வெள்ளைக்கருவில் இருக்கிறது எல்லாமே லைட்டாக நமக்கு வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஃப்ளேமை கம்மியாகவே வச்சு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்லா வந்து வெந்துருச்சு. இதை வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வெந்துட்டு இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். கலர் எல்லாமே நல்லா வந்து சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இதை வந்து எடுத்து ஒரு ஃபில்டர் பேப்பர் நான் வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில், அதில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த முட்டை ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.